அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, 100 கிராம் பருப்பு எடுத்து ப்ரெஷர் குக்கரில் கழுவிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணியை தனியாக இருக்கட்டிட்டு பருப்பை தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கறிவிடகம் சேர்க்கலாம். கொஞ்சம் வீடியோவில் அழகாக தெரியுங்கிறதுக்காக கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன் நான். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிட்ருக்க டயத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்ச பருப்பு கடைஞ்சி எடுத்துடலாம். தண்ணி தனியாக பருப்பு தனியாக எடுத்து வச்சதை பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு, அதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பட்டை மிளகாய் ஒன்று சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பருப்பில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். பருப்பு தாளிச்சாச்சு, ரசம் வச்சிடலாம். 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கருவிடகம் எடுத்துக்கிறோம். கருவிடகம் இல்லாதவங்க கடுகு சீரகம் உளுந்து தாளிச்சிக்கோங்க. 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளியை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்துக்கிறோம். நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம 3 தக்காளி எடுத்து வச்சதை கட் பண்ணி அதில் போட்டுடலாம். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்த தக்காளியாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் சாஃப்டாக குக் ஆகிடும். இதை எடுத்துடலாம் நம்ம. எனக்கு ரசத்தில் லெமன் ரசத்தை விட புளி ரசத்தை விட தக்காளி ரசம்தான் பிடிக்கும். ஆனால் தக்காளி நிறையா போட்டால் குப்பை மாதிரி கிடக்கும். இந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்து வடிகட்டிட்டோம்னா 1 ஸ்பூன் ரசம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சாஃப்டாக குக் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக மேஷ் ஆகிடும். இப்படி கடைஞ்சி எடுத்துருங்க. ஒரு லிட்டர் போல் நான் ரசத்துக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கடைஞ்சி எடுத்த தக்காளியை அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தோல் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். மசிச்சு விட்டு தோலெல்லாம் தங்கிடும். தக்காளியோட சார் ஃபுல்லாக உள்ளே வந்துடும். இந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளி இருக்குது, அந்த புளியை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துடலாம். புளித்தண்ணி கரைச்சாச்சு, இதில் சேர்த்துடலாம். தக்காளி புளித்தண்ணி ரெடி ஆகிடுச்சு. 1 பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கறிவிடகம் போட்டு வதக்கி விட்டு பூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 பட்டை மிளகாய், பட்டை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டு எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி புளித்தண்ணியை சேர்த்துடலாம். தக்காளி புளித்தண்ணி சேர்த்துட்டு எடுத்து வச்ச பருப்பு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதி வர வரையும் வச்சுருக்கலாம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் 1 துண்டு வெல்லம் சேர்த்துடலாம். நம்ம பருப்பு தண்ணி சேர்த்ததுனால ரசம் இந்தளவு திக்காக இருக்குது, இல்லைன்னா இன்னும் கிளியராக இருக்கும். நீங்கள் பருப்பு வேக வச்சதுக்கப்புறம் தண்ணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல. நம்ம இந்த தாளிச்சு வச்ச பருப்பை போட்டு தான் சோறில் சாப்பிடுவோம், இல்லைன்னா சம்பல் மாதிரி தொட்டுப்பாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.